வெல்கம் டு ஜனனி சோன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா சேமியா பிரியாணி தான். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணி சூடானவுடனே சேமியாவை ஆட் பண்ணிக்கோங்க. சேமியாவை நல்லா பிரித்து விடுங்க, அப்போ தான் எல்லா சேமியாவும் வறுப்படும். வறுத்த சேமியாவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு தடவை வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதே கடாயில் எண்ணெய் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க, ஒரு 2 ஸ்பூன் அது மாதிரி விட்டுக்கிட்டு எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதில் பட்டை, லவங்கம், கிராம்பு அப்புறம் ஏலக்காயெலாம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே நம்ம வெட்டி வச்சு வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதங்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் அதை கொஞ்சம் லைட் லைட்டாக வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. அது பொன்னிறமாக ஆன பிறகு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சார்ந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க. அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேப்சிக்கம், பீன்ஸ், கேரட் இது மட்டும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டு அது நல்லா வதங்குற வரைக்குமே வெயிட் பண்ணுங்கள். நல்லா வதங்கணும், அப்போ தான் அது கொஞ்சம் இதுவாக இருக்கும். சவ் சவுன்னு இருக்கலாமோ, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக உப்பையும் ஆட் பண்ணி நல்லா வதங்கும் போது நல்லாவே வதங்கிடும். ஸோ அதெல்லாம் நல்லா வதங்கி வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்டான டிஷ்ஷஸ்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அந்த எல்லாத்தையும் மிக்சிங் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. வதங்கி அது ஓரளவுக்கு அந்த தக்காளி ஜூஸி ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டு அதில் கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணி அது ஒரு வதக்கி வதக்கிட்டு அதுக்கப்புறமா கரம் மசாலா, கொஞ்சோண்டு தனி மிளகாய் தூள், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள் இருந்தால் போட்டுக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. நல்லாதான் இருக்கும். ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. அந்த ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். அது நல்லா வதங்கி அந்த எல்லாத்த கூட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் அதை நல்லாவே கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சம் அதுக்கு எவ்வளோ தனி வாட்டர் தேவையோ, இப்போ பார்த்தீங்கன்னா 1 கப் சேமியானா அதுக்கு 1.5 கப் தண்ணி மட்டும் ஆட் பண்ணுங்கள். 2 கப் ஆட் பண்ணாதீங்க, ரொம்ப குறைஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ ஆட் பண்ணிட்டு நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி 1 கப்னால் 1.5 கப் மட்டும்தான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். கொதிக்கட்டும் நல்லா தண்ணி. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க வாட்டரை. அதுக்கு நல்லா கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது கொதி வந்த பிறகு தான் நீங்கள் சேமியாவை ஆட் பண்ணோம். அதுக்கு முன்னாடியே ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப குழஞ்சி போய் ரொம்ப நல்லாவே வராது. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு நல்லா வரும்போது தான் நீங்கள் சேமியாவை ஆட் பண்ணணும். அதுக்காட்டியும் சேமியாவையும் வறுத்து ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ சேமியாவை ஆட் பண்ணிவிடுங்க. சேமியாவை ஆட் பண்ணி ஒட்டிக்காமல் அங்கங்கேயும் நல்லா கிளறி விடுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலர் விட்டுக்கிட்டே இருங்க கொஞ்சம் நேரத்துக்கு. இல்லைனா அடி பிடிச்சிக்கும், அப்போ தான் நல்லாவும் கலரலாம். அப்புறம் கொஞ்சம் கொதித்த பிறகு முட்டை, ஒரே ஒரு முட்டையை 1 or 2 உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு திரும்பவும் க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 10 minutes வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். திரும்பவும் திறந்து அது திரும்பவும் ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு அகைன் க்ளோஸ் பண்ணி ஒரு 10 minutes கழித்து பார்த்தீங்கன்னா சேமியா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். திரும்ப எடுத்து ஒரு கிளறிக்கோங்க. ஏன்னா சேமியா வந்து அடி பிடிச்சிக்கோனாலும் நீங்கள் கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது உடையாது, ஏன்னா நம்ம வறுத்து போட்டிருக்கிறதுனால அது உடையாது. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி அதில் கொத்தமல்லி தழையை போட்டுக்கிட்டு நல்லா சாப் பண்ணி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், டேஸ்டியான சேமியா பிரியாணி ரெடி. அதுக்கு கூட தொட்டுக்க ரைத்தா செஞ்சுக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் உங்களை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய், சரங்கே.